ஹாய், ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் சுபா ஆரி பிளவுஸ் டிசைனர்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு சிம்பிளான பேக் நெக் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். ஸோ அதோட ஸ்லீவ் போர்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் ஸ்லீவ் போர்ஷனுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம இந்த மாங்கா சென்ட்ரில் ஒரு மாங்கோ ஷேப் இருக்குல்ல, அந்த ஷேப் தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி டிசைன் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்பவும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் அந்த கோல்டன் கலர் மேலேயே வந்து நான் கோல்டன் கலர் ஜரி போடுறேன். ஸோ இந்த ஜரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர் யூஸ் பண்ணணுனாலும் பண்ணலாம். நான் வந்து 753 நம்பர் இருக்கிற கோல்டன் கலர் ஜரி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் சாரீக்கு மேட்சாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ செயின் ஸ்டிச் வந்து எப்போவுமே ரொம்ப லாங்காக போடாதீங்க, மீடியம் சைஸில் போடுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்ப குட்டியாக போட்டிங்கன்னா கூட லுக் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பேசிக்காக செயின் ஸ்டிச் ஒரு லைனாவது போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு லுக் வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் போட போகிறேன். ஸோ போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். சுகர் பீட்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு சிங்கிள் வீடியோவாக. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அது வேணாலும் பாருங்கள். இல்லைனா இதுலேயும் நான் சொல்கிறேன், ஒரு 2 சுகர் பீட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ஸ்டிச்சஸ் போடுங்க. அதிகமாக நீங்கள் 3 இல்லை 4 அந்த மாதிரி அதிகமான சுகர் பீட்ஸுக்கு வந்து ஸ்டிச்சஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரேம்லேருந்து கிளாத்தை ரிமூவ் பண்ண உடனே வந்து ஃபுல்லாக வந்து ஷேப் சேஞ்ச் ஆகிடும். நம்ம எந்த ஷேப்பில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டோமோ அந்த ஷேப் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். சிங்கிள் சுகர் பீட்ஸுக்கு ஒன்ஸ் கூட நீங்கள் ஸ்டிச்சஸ் போடலாம், ரொம்ப நீட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் வந்து கோல்டன் கலர் ஜரி யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு லைன் வந்து பீட்ஸ் போட்டுட்ருக்கேன், அதாவது சுகர் பீட்ஸ் போட்டுட்ருக்கேன். பேசிக்காக ஆரி ஒர்க்கில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், அப்புறம் என்னென்ன பேசிக் ஸ்டிச்சஸ் அப்படின்றது எல்லாமே நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு டவுட் இருந்தால் போய் பாருங்கள். ஸோ ஒரு லைன் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சுகர் பீட்ஸ் போட்டு. நெக்ஸ்ட் வந்து திலகம் ஷேப் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், மெழுகு ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்டோன்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மேங்கோவோட சென்டரில் தான் இப்போ அதை நான் ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ க்ளூ வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க, வேறு எந்த க்ளூ நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிட் ஆகாது. ஸோ வந்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ, எந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் என்ன ஒன்று ஃபிட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ நான் இப்போ சென்ட்ரலில் ஃபிட் பண்ணிவிட்டேன். இது வந்து நல்லா ட்ரை ஆகணும், ட்ரை ஆகாமல் ஸ்டிச்சஸ் போடக்கூடாது. ஸோ அது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்டோன் செயின் ஒரு லைன் வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். நம்ம கீழே வந்து சுகர் பீட்ஸ் ஒரு லைன் போட்டோம்ல, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் லைன்லேயே வந்து நான் ஸ்டோன் செயின் போடுறேன். ஸ்டோன் செயின் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ நான் வந்து எப்போவுமே சிங்கிளாக வந்து ஸ்டிச்சஸ் போடுவேன், சிங்கிள் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஸ்டிச்சஸ் போடுவேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்ட்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டு, தென் மிடிலில் திருப்பி ரைட்டில் ஒரு ஸ்டிச்சு, திருப்பியும் சென்டரில். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டோன் செயின் ஸ்டிச் பண்ணுவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஒன் லைன் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோன் வந்து நமக்கு நல்லா ட்ரை ஆகியிருக்கும். இப்போ இந்த ஸ்டோன்ஸை சுற்றி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த மேங்கோ ஷேப்லேயே தான் நான் வந்து ஒர்க் கொடுக்க போகிறேன், ஹைலைட் பண்ண போகிறேன் அந்த டிசைனை. ஸோ சென்ட்ரில் இப்போ ஸ்டோன் ஒட்டியிருந்தோம்ல, அந்த ஸ்டோன்ஸை ஒத்தி சுகர் பீட்ஸ் தான் சுற்றி ஒரு லைன் போட போகிறேன். நம்ம எப்படி வந்து ஸ்ட்ரெயிட் லைனுக்கெலாம் சுகர் பீட்ஸ் வந்து ஒரு 2 சுகர் பீட்ஸுக்கு 1 ஸ்டிச்சஸ் போடுவோமோ சேம் மெத்தட் தான், நம்ம எந்த ஒரு ஷேப்பில் போடும்போதுமே 2 சுகர் பீட்ஸ் ஆர் சிங்கிள் சுகர் பீட்ஸுக்கு 1 ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் போடும்போதே நமக்கு ஷேப் சேஞ்ச் ஆகுன்றப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து இந்த மாதிரி திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருக்காது, ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சாரீக்கு மேட்ச் ஆகிறதுக்காக. ஸ்டோனும் சாரீக்கு மேட்சாக தான் எடுத்திருக்கேன். இது சுகர் பீட்ஸ் வந்து கிளாஸ் பீட்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருக்கும் இந்த சுகர் பீட்ஸ். நீங்கள் கிளாஸ் சுகர் பீட்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து வெரைட்டி கலர்ஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். கோல்டன் கலரும் அவைலபிள். நான் அதில் வந்து க்ரீன் கலர், லைட் க்ரீன் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீட்ஸ் கோல்டன் கலர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து நான் க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் போடுறேன், போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்பவுமே டபுள் என்னாட் போட்டு தான் நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே கம்ப்ளீட் பண்ணணும். என்னாட் எப்படி போடணுன்ற வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் என்னாட் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்காக தெரியணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஸ்டோன் செயின் கொடுக்க போகிறேன். இந்த ஸ்டோன் செயின் வந்து நான் மீடியம் சைஸ் எடுத்திருக்கேன். ஸ்டோன் செயினில் வந்து 3 சைஸஸ் இருக்கும். ரொம்ப சின்னதாக ஒரு சைஸ் இருக்கும், மீடியம் சைஸ் இருக்கும், அதோட பிக் சைஸ் ஒன்று இருக்கும். ஸோ நான் வந்து மீடியம் சைஸ் ஸ்டோன் செயின் தான் எடுத்திருக்கேன். கீழே நம்ம பார்டருக்கு வந்து சுகர் பீட்ஸ் பக்கத்தில் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுவுமே நான் வந்து மீடியம் சைஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து சேம் சைஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் சேம் சைஸ்லேயே தான் இங்கே திலகம் ஷேப் சுற்றியும் ஒர்க் கொடுக்குறேன்.
நமக்கு அந்த பேக் நெக் வந்து கொஞ்சம் பிளைனாக இருந்தது, நம்ம அந்த ஒர்க் கொடுத்தோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் போர்ஷனும் பிளைனாக இருக்குது, அதுக்கு என்ன ஒர்க் கொடுக்குறது அப்படின்னா, நீங்கள் சேம் அதே மாதிரி ஒரு லைன் சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு நம்ம பேக் நெக் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி நீங்கள் அங்கங்கே வந்து சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம், சிங்கிள் சுகர் பீட்ஸு. ஸோ அந்த மாதிரி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி உங்களுக்கு பார்டரில் மேங்கோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் நார்மலாக திலகம் ஷேப் சுற்றி இந்த மாதிரி ஒரு சுகர் பீட்ஸ், ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டு நீங்கள் அங்கங்கே அந்த சிங்கிள் சுகர் பீட் ஸ்டிச்சஸ் போட்டிங்கனாலும் ஸ்லீவ் நல்லாயிருக்கும். ஸோ பார்டர் இருக்கிறதுனால நான் இப்படி ஒர்க் பண்ணுறேன். நீங்கள் பார்டர் இல்லைனாலும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இந்த மேங்கோ டிசைன் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதை சுற்றியே நீங்கள் ஒர்க் கொடுத்துட்டு நீங்கள் அங்கங்கே சிங்கிள் சுகர் பீட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ அதுவும் வந்து நமக்கு கம்ப்ளீட் லுக்காக இருக்கும், ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் மேட்சிங்காகவும் இருக்கும். நம்ம பேக் நெக் எப்படி போட்டோமோ அதுக்கு மேட்சாகவே இருக்கும். ஸோ நான் இப்போ டபுள் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள், இது நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த டிசைனில் வந்து சென்டரில் ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அந்த கேப்பில் ஒரு ஆஃப் பீட்ஸ், சிங்கிள் ஆஃப் பீட்ஸ் வச்சு டபுள் என்னாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த பார்டர் இது தான் ஹைலைட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேங்கோ ஷேப்பில் ஒரு பிங்க் கலர் லைன் வந்து அப்படியே மேங்கோ ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு ஷேப்பு. இது கீழே வந்து மேங்கோ ஷேப் மாதிரி வந்துட்டு மேலே ஹைலைட் வந்து பீகாக்கோட ஹெட் மாதிரி வந்திருக்கு. ஸோ சேம் அதே ஷேப்பில் தான் ஒர்க் கொடுக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்டரில் இந்த மாதிரி டிசைன் இல்லை அப்படின்னா, நீங்கள் பிளெயினாக இருக்க கிளாத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போட முடியும். ஸோ உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி போட கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, நார்மலாக திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அந்த ஸ்டோன்ஸை சுற்றி மட்டும் ஒரு லைன் அப்படியே ஹைலைட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு லுக் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஷேப் வந்து வரலன்ற ஃபீலிங் இருக்காது. நீங்கள் அந்த ஸ்டோன்ஸை சுற்றியே நீங்கள் அதே மாதிரி ஷேப் கொண்டு வந்துட்டிங்கன்னா அதுவே நல்லாயிருக்கும். ஸோ நான் அந்த பிங்க் கலர் லைனை ஹைலைட் பண்ணி அப்படியே சுகர் பீட்ஸ் ஒன் லைன் போட்டுட்டு டபுள் என்ஆர்ட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பீகாக் ஹெட் மாதிரி இருந்ததில்ல, ஸோ அதில் வந்து ஏதாவது ஸ்டோன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து சென்ட்ரில் ஒட்டியிருக்கோம். ஸோ சேம் அதே க்ரீன் கலரில் குந்தன் ஷேப் ஸ்டோன்ஸ் இருந்தது, ஸோ அதை ஃபிட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ சுற்றி ஃப்ளார்ஸ் மாதிரி இருக்குல்ல, அந்த ஃப்ளாரோட சென்டரில் வந்து நான் ஒரு ஆஃப் பீட்ஸ் வச்சு டபுள் என்ஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஃப்ளார்க்குமே போட போகிறோம். ஸோ அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு ஃபெதர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சுகர் பீட்ஸ் வந்து அதே ஷேப்பில் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த பிங்க் லைனை வந்து நான் டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ அந்த பிங்க் லைன் வந்து க்ராஸாக போயிருக்கு, அந்த க்ராஸ்க்கே கொண்டு வந்து அந்த பிங்க் லைன் எப்படி போதும், ஸோ சேம் அந்த மெத்தட்லேயே வந்து நான் சுகர் பீட்ஸ் போடுறேன். நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் சுகர் பீட்ஸ் வேணும் அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி தான் நமக்கு வந்து பேலன்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா ஃப்ளவர்ஸ்க்குமே வந்து நான் இதே மாதிரி தான் ஒர்க் கொடுக்க போகிறேன். செகண்ட் ஒன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதுலேயும் சென்ட்ரல் ஆஃப் பீட்ஸ் கொடுத்து டபுள் என்ஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஷார்ப்பாக ஒரு எட்ஜ் தான் இருந்தது, அதில் வந்து பிங்க் லைனில் வந்து ரெண்டு எட்ஜ் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் டபுள் எட்ஜ் வச்சே ஷார்ப்பாக கொண்டு வந்து அதில் ஸ்டிச்சஸ் போடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டபுள் சைடாக வர ஷார்ப் எட்ஜு நான் அதே மாதிரி டபுள் சைடாகவே கொண்டு வந்துட்டு பேலன்ஸ் கேப் வந்து நான் ரவுண்ட் ஷேப்பில், அது என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்லேயே வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ போட்டுட்டு டபுள் என்ஆர் போட்டு இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் பேலன்ஸ் நமக்கு இந்த மாங்கா ஷேப் இருக்குல்ல, அதை சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ளார்ஸுமே நான் இதே மாதிரி தான் டெக்கரேட் பண்ண போகிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சேம் மெத்தட் தான், ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரெண்டு சைடுமே வந்து சேமாக போட்டுட்டேன். இந்த சைடில் நமக்கு எந்த மாதிரி ஷேப் இருந்ததோ அதே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ரெண்டுமே ஒரே ஷேப்பில் நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ சென்டரில் அதே மாதிரி நான் ஆஃப் பீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு அந்த ஆஃப் பீட்ஸ் சுற்றி கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா த்ரெட் ஒர்க் கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து க்ரீன் கலர் சுகர் பீட்ஸ் சாரீக்கு மேட்சாக இருக்குன்றதுனால யூஸ் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம பேலன்ஸ் இருக்க எல்லா ஃப்ளார்ஸோட பிங்க் கலர் லைனையும் ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனுக்கு உள்ளே ஃபுல்லாக கேப் இல்லாமல் இதே மாதிரி சுகர் பீட்ஸ் தான் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளாக தான் இதை ஹைலைட் பண்ணுறோம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க ஃப்ளார்ஸ் ஃபுல்லாக நான் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதோட பீகாக் ஹெட்டில் நம்ம கொடுப்போம்ல, ஸோ அதே மாதிரி ஒர்க் தான் கொடுத்துருக்கேன். ஃபோர் லைன்ஸ் அண்ட் ஃபோர் லைன்ஸ் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்து அதோடய எண்டில் வந்து ஆஃப் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட் ஷேப் பீட்ஸ்னு சொல்லுவோம்ல, கோதுமை ஷேப்பில் இருக்கும், அந்த பீட்ஸ் கொடுத்து சென்டரில் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன் ஹெட்டில் மட்டும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து இந்த ஷேப்பை வந்து நம்ம ஹைலைட் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அந்த திலகம் ஷேப்புக்கு உள்ளே வந்து ஒரு கேப் இருக்குல்ல,
ஸோ அந்த கேப் வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம், விடணும்னால் விடலாம். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதை ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஸோ ஃபெவிக்ரைல் பிராண்ட் தான், அந்த ஃபேப்ரிக் க்ளூ தான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ பீட்ஸ், நம்ம சுகர் பீட்ஸை விட இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இது நம்ம நீடிலெலாம் ஃபிட் பண்ணவே முடியாது, க்ளூ போட்டு ஒட்ட மட்டும்தான் முடியும். ஸோ என்ன பண்ணுறேன்னா அதை கையில் எடுத்து நீங்கள் லைட்டாக தூவி விட்டிங்கன்னா போதும், அது அந்த க்ளூ எவ்வளோ இருக்கோ அந்த க்ளூவில் ஃபுல்லாக அது ஃபிட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் நான் பண்ணுறேன். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல, அந்த க்ளூக்கு மேலே ஃபுல்லாக நான் தூவி விடுறேன். நீங்கள் இந்த மாதிரி தூவி விடும்போது உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற இடத்துலலாம் போயிடுச்சு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். உங்களோட க்ளூவில் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த சுகர் பீட்ஸ் வந்து ஃபிட் ஆகும். பேலன்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம தூவி விடுறது எல்லாமே நமக்கு தனியாக வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் எல்லா இடத்துலையுமே அது ஃபிட் ஆகிடுமோனு ஃபீல் பண்ண வேணாம். நம்ம எந்த இடத்துல வேணும்னு க்ளூ அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல மட்டும்தான் அது ஃபிட் ஆகும். ஸோ க்ளூக்கு மேலே மட்டும்தான் அது ஃபிட் ஆகும். அதனால் நீங்கள் க்ளூ வந்து உங்களுக்கு அதிகமாக வேணுனாலும் அதிகமாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் சுகர் பீட்ஸ் இந்த மாதிரி தூவி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டான லுக் கிடச்சிரும். இதை நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்னா, பேக் நெக்கில் போட்டோம்ல அதே மாதிரி சிங்கிள் சுகர் பீட்ஸ் தான் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். ஸோ அது எப்படி போடணும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீடில் விட்டு ஜரியை மேலே எடுத்துக்கோங்க. மேலே எடுத்ததுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் போட்டு ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடிலோட பேக் சைடு வச்சு அந்த சுகர் பீட்ஸை லாக் பண்ணுறோம், அந்த ஃபுல் கேப் வச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தடு. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம சிங்கிள் சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாகவே போட போகிறோம். இப்போ நான் இந்த ஸ்லீவ் போர்ஷனில் வந்து நீங்கள் டிசைனை சுற்றி மட்டும் போடணும் அப்படின்னா போடலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக போடுறேன். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப சிம்பிளான நம்ம நல்ல டிசைன் அண்ட் வந்து நமக்கு ரொம்ப கிராண்டான லுக்கும் கிடைக்கும். ஸோ பார்ட்டி வேர் ஒரு நல்ல மாடர்னான டிசைன் இது. ஸோ இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே நான் வந்து இந்த சேம் மெத்தடில் தான் சிங்கிள் சுகர் பீட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் டபுள் என்னாட் போட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். டபுள் என்னாட் போடுறது வந்து உங்களுக்கு அதிகமாக வெளியே தெரியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மெத்தட் நான் போடுற மாதிரியும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ டபுள் என்னாட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம், சிங்கிள் என்னாட்டும் யூஸ் பண்ணலாம். நமக்கு இது வந்து மெத்தட் இருக்குது, நீங்கள் இந்த மெத்தட்லையும் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா என்னாட் போட்டும் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ உங்கள் சாய்ஸ் தான். நான் இப்போ இதே மாதிரி தான் ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாக இந்த சேம் மெத்தடில் ஃபுல்லாக இந்த சிங்கிள் சுகர் பீட்ஸ் வந்து போடுறேன். நான் டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஸ்லீவ் போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து நான் இந்த சிங்கிள் சுகர் பீட்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். நம்ம ப்ளவுஸோட கம்ப்ளீட் லுக் இது தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.